சொந்தங்களே, அணு உலை கூடவே கூடாது. அது என்ன, ஒரு அலை, ஒரு ஒரு அணு உலை, இரண்டு அணு உலை. அணு உலை என்பதே ஆபத்து. ஒன்றை கூட எங்களால் அனுமதிக்க முடியாது என்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று இரண்டானது, இரண்டு மூன்றானது, இப்பொழுது நான்கு ஐந்தாக கடந்து கொண்டிருக்கிறது. அணு உலையினால் ஏற்படுகிற ஆபத்துகளை பல்வேறு இயற்கை ஆர்வலர்களும், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர்களும் பல்வேறு விதமான கோணங்களிலே எடுத்து உடைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த கூடங்குளத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அணு உலையானது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை தாண்டி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவற்றை எல்லாம் மீறி செவிடன் காதலே சங்கு ஊதுவதை போல ஆளுகிற மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை காவு வாங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் வலிந்து திணிக்கிறது என்பதை விட இந்த மக்களின் மீது ஒரு வகையான இனப்பகையை அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் மக்கள் விரோத திட்டத்தின் வாயிலாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே, எந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை என்று கேட்கிறோமோ அதையெல்லாம் தரவறுக்கிற மத்திய அரசு, எந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோமே அதை வலிந்து திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்பதை விட இந்த மக்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற அந்த வெறுப்புணர்ச்சி என்பது இன்னும் மேலோக்கிக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய அரசியலில் சொன்னார்கள், இந்த கூடங்குளம் அணு உலை போராட்டம் என்பது 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்மையிலே கூடங்குளத்தில் நிறுவ முயற்சிக்கிற போதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த அணு உலைக்கு எதிராக ஐயா சுப உதயகுமார் அவர்கள் ஒரு நேர்த்தியான அரசியலை முன்னெடுத்து மக்கள் மத்தியில் இதை அரசியலாக எடுத்து சொல்லி இந்த அணு உலையை அகற்றுவதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது ஏராளமான வழக்குகள், அவரோடு இணைந்து போராடிய மக்கள் மீது ஏராளமான வழக்குகள், தொடர்ச்சியாக கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக பேசுகிற எல்லா இயக்கங்களின் மீதும் வழக்குகள் என வழக்குக்கு மேல் வழக்கிட்டு இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக கடந்த கால ஆட்சி அதிகாரியத்தில் இருந்தவர்கள் எந்த வகையான முயற்சிகளை எடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்தோம். அந்த ஆட்சி மாற்றத்திற்காக வரக்கூடிய தேர்தலிலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வருகிற போது மக்களுக்காக போராடுகிறேன், அந்த இயக்கங்களினுடைய அல்லது மக்களுக்காக போராடியதற்காக போராடுபவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நான் திரும்பப் பெறுவேன் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்தார்கள். மக்கள் விரோதமாக நடைபெறக்கூடிய பல திட்டங்களை நான் ரத்து செய்வேன் என்கின்ற உத்தரவாதங்களை அளித்தார்கள். இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான மக்கள் நல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்துகிறது என்பதிலே மாற்றப்பட்ட கருத்துகள் இல்லை. ஆனால் மக்கள் விரும்புகிற மக்கள் நலத்திட்டங்கள் என்பது வேறு, மக்களின் மீது மக்களுடைய உயிரை காவு வாங்குகிற மக்கள் விரோத திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது வேறு. எனவே நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களை தருவதை விட மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக போராடுவது என்பது மிக முக்கியமானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இது இந்திய தேசியம் அல்ல, இந்திய யூனியன் பிரதேசங்களுடைய கூட்டமைப்பு என்பதை எல்லாம் பகிரங்கமாக சொன்னார். அதுல ஒரு அரசியல் இருக்கிறது. இது பல்வேறு ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பு என்று சொல்லுகிற போது இந்திய தேசியம் பேசுகிற குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம், சங் பரிவார கும்பல்கள் எல்லாம் இப்படி சொல்லலாமா, நாட்டை பிரிவினைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறது என்கின்ற அரசியல் எல்லாம் முன்வைத்தார்கள். அந்த அளவிற்கு துணிச்சல் மிக்க ஒரு கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்திருக்கிறது, வரவேற்கிறோம். நரேந்திர மோடி அவர்களை மேடையில்
நீங்கள் எடுத்து சொன்னீர்கள், வரவேற்கிறோம். நீங்கள் பேசுகிற அந்த திராவிட வரலாற்றி, நீங்கள் பேசுகிற அந்த இந்திய யூனியன் பிரதேசங்களுடைய கூட்டமைப்பு என்கின்ற கருத்தாக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கிறது, தமிழர்களுடைய குரலாக இருக்கிறது. ஆனால் அது வெறுமனையாக பேச்சோடு நின்றுவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். இந்த மேடையில் இருக்கிற பல இயக்கங்கள், ஒரு சில இயக்கங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட, தமிழகத்திலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியினுடைய உதவியோடு கால் மதித்து விடக் கூடாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதுகிலே பிஜேபி சவாரி செய்து கொண்டிருக்கிறது, எனவே அதிமுக வெல்லுவதும் பிஜேபி வெல்லுவதும் ஒன்றுதான் என்கின்ற அடிப்படையிலே பிஜேபி தமிழ்நாட்டில் கால் மதித்து விடக் கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அதற்காக களப்பணி செய்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வந்திருப்பதற்கு இந்த மேடையில் இருக்கிற பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள். அவையெல்லாம் எதற்காக? தமிழ்நாட்டினுடைய மக்களை விரும்புகிற ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக, தமிழர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. எனவே அந்த அடிப்படையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் செய்வோம் என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த திட்டங்களை, அது மக்கள் நலத்திட்டங்களை தாண்டி மக்கள் விரோத திட்டங்களை தடுப்பதிலேயும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கூடங்குளம் அணுகுளை எதிர்ப்பை காட்டி போராடிய போராளிகள் மீது இன்றைக்கும் வழக்கு நிலுவைகள் இருக்கிறது. அந்த வழக்குகளை உடனடியாக தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு திரும்ப பெற வேண்டும். இந்த கூடங்குளத்திலே அணுகுளைகள் விரிவாக்கம் செய்யப்படுகிறது, அணுகுளை பூங்கா என்கிற பெயரிலே அதை விரிவாக்கம் செய்ய முயற்சிகள் நடக்கிறது. பல முறை சொல்லியிருக்கிறோம், அணுகுளை என்பதே கூடாது என்பதுதான் தமிழ் புலிகளுடைய நிலைப்பாடு. அணுகுளை ஆபத்தானது, அணுகுளையினால் அது அணுகுளை இயங்குகிற போது வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு இருக்கிறதே, அந்த கதிர்வீச்சானது ஒருபோதும் நன்மை பயக்கக்கூடிய கதிர்வீச்சு அல்ல. கதிர்வீச்சு என்றாலே அது விளைவை தரக்கூடியதுதான், தீமையை தரக்கூடியதுதான். எனவே கதிர்வீச்சு என்கின்ற நச்சை வெளிப்படுத்தக்கூடிய அணுகுளைகள் ஒன்றாக இருந்தாலும் பூங்காவாக இருந்தாலும் அது மக்களுக்கு விரோதமானதுதான், மக்களை காபூமாக்கக்கூடிய திட்டங்கள் தான். எனவேதான் நாங்கள் விரிவாக்கம் என்பது மட்டுமல்ல, பூங்கா என்பது மட்டுமல்ல, அணுகுளையே இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அன்பிற்குரிய சொந்தங்களே, அணுகுளையை பற்றி நாம் ஏராளமாக பேசியிருக்கிறோம். பல்வேறு நாடுகளிலே அணுகுளைகள் உருவாக்கப்பட்டு அந்த நாடுகளிலே அந்த மக்களை அந்த அணுகுளைகள் எப்படியெல்லாம் அழித்திருக்கிறது, அந்த அணுகுளைகளை வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சுகள் உலக நாடுகளிலே எப்படி மக்களை கொன்று குவித்திருக்கிறது. சொன்னார்களே, ஜப்பானிலே வெளிப்படுத்திய அந்த அணுக்கதிர்வீச்சு விடிந்து சிதறியதிலே இன்றைக்கு வரைக்கும் பல ஆண்டுகள் கடந்திருக்கிறது, இன்னும் 30 ஆண்டுகளாகும், 40 ஆண்டுகளாகும் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்கிறார். அணுகுளையிலே ஒரு சேதாரம் ஏற்பட்டால் கூட அதனால் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சினால் பல ஆண்டுகள் அந்த மக்களை அது பாதிப்புக்குள்ளாக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். உலகத்தில் பல நாடுகளிலே கதிர்வீச்சுகளுடைய ஆபத்தை நாங்கள் உணர்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே பல்வேறு நாடுகளிலே அணுகுளைகளை நடைமுறைப்படுத்தி அணுகுளையின் மூலமாக ஏற்படுகிற பாதிப்புகளை உணர்ந்து அந்த மக்கள் போராடுகிற போது அந்த மக்களிடத்தில் மீண்டும் அணுகுளையை திணிக்க முடியாத உலக சர்வாதிகார உலக கார்பரேட் முதலாளிகள் இன்றைக்கு அணுகுளையை கார்பரேட்டுடைய முதலாளிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியாவை தேர்வு செய்திருக்கிறார். உலக நாடுகளிலே தன்னுடைய ஏமாற்றத்தை பெருக்கிக் கொண்ட கார்பரேட் முதலாளிகள் இன்றைக்கு உலக நாடுகளுடைய எதிர்ப்புக்கு மீறி எதிர்ப்பை அவர்களால் சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு இந்தியாவிலே தன்னுடைய கார்பரேட் முதலாளித்துவ அந்த செல்வாக்கை, அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய முயற்சியிலே கூடங்களும் அணுகுளை திட்டம் போன்ற பல திட்டங்களிலே கார்பரேட் முதலாளிகள் கால் வைத்திருக்கிறார். கூடங்களும் அணுகுளை திட்டத்தால் எந்த மக்களுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எந்த மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்கின்ற அறிக்கை இருக்கிறதா? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அணுகுளை தொடர்பான சரியான திட்டங்களே இந்திய அரசிடம் இல்லை என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறோமே.
அணுகுளை கழிவுகளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? அணுகுளை கழிவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பத்திற்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீர்கள் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசு பதில் சொல்லி இருக்கிறதா? ஐயா வெங்கட்ராமன் ஐயா பேசுற போது ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க, அணு உலைய உலக நாடுகளினுடைய குப்பை மேடாக இந்தியாவை கொண்டு வந்துட்டார். இப்ப இந்தியாவில இருக்கிற பல மாநிலத்துக்கார முழிச்சுட்டான். அப்ப இந்தியாவிலேயே குப்பைக்காரா தமிழ்நாட்டை கொண்டு வருவோம்னு இந்திய அரசு முயற்சிக்கிறான். இதே அணு உலைதானே மகாராஷ்டிராவில கொண்டு வருகிறோம் என்று சொன்ன போது மராட்டியர்கள் எதிர்த்தார்கள் என்று அணு உலை திட்டத்தை மராட்டியத்திலே கைவிட்டதே இந்திய அரசு. இதே அணு உலையினுடைய கழிவுகளை நாங்கள் கர்நாடகாவிலே பாதுகாக்க போகிறோம், சேமிக்க போகிறோம் என்று சொன்ன போது கர்நாடக மக்கள் போராடியதனுடைய விளைவாக கர்நாடகாவில் இருந்து நாங்கள் அணு உலையை சேமிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு திரும்பப்பட்டதே. நாங்கள் கேட்கிறோம், மத்திய அரசு மகாராஷ்டிரா மக்கள் போராடினால் அணு உலையை திட்டத்தை திரும்ப பெறுவதோ, கர்நாடக மக்கள் போராடினால் அணுக்கழிவுகளை புதைக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிடுவதுமாக இருக்கிற மத்திய அரசு, வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டிலே திணிக்கிறீர்களே. ஆக மகாராஷ்டிரா மக்கள் மீது ஒரு பார்வை, கர்நாடக மக்கள் மீது ஒரு பார்வை, தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டும் ஏன் இந்த கோப பார்வை, ஏன் இந்த இன அழிப்பு பார்வை என்பதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டிய நிலத்திலே இருக்கிறோம். இது அன்பிற்குரிய சொந்தங்களே, கழிவு கொட்டக்கூடாது. கழிவு கொட்டப்பட்டால் கழிவு தொடர்பான திட்டங்களே இந்திய அரசு இல்லை. அந்த கழிவை சேமிப்பு வைப்பதனால எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முடியும், ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கு நாம் பல இடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த விதமான உன் ஆலோசனையும் இல்லாமல், எந்த விதமான உன் திட்டங்களும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை கிட்டத்தட்ட பரிசோதிக்கிற எலிகளைப் போல எண்ணிக்கொண்டு தமிழர்கள் மத்தியிலே தமிழ் மக்களை கொல்லக்கூடிய, தமிழர்களை அழிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிற கூடங்குளம் அணு உலையை திரும்ப பெறுவதற்கான போராட்டத்தை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது ஐயா உதயகுமார் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இது ஒரு போராட்டத்தினுடைய தொடக்கம்தான். கடந்த அஇஅதிமுக ஆட்சியிலே மத்திய அரசோடு சேர்ந்து கொண்டு பல மக்கள் விரோத திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அந்த அரசுக்கு எதிராக போராடியவர்கள் தான் மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். நாங்கள் கூட இங்கே சொன்னோம், இந்த போராட்டத்திற்கு இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நிறைவடைய வேண்டும், ஆனால் இந்த போராட்டத்திற்காகவே நெல்லை வாழ் மக்களுக்காகவே தமிழர்களுக்கு இது போன்ற அழிவு திட்டங்களை நடைமுறைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சுப உதயகுமார் அவர்களுக்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்தோம். என்ன எல்லா தலைவர்களும் இங்கே நிற்கிறோம், எல்லா தலைவர்களும் மணிக்கணக்காக பேசக்கூடிய தலைவர்கள் தான். நேரத்தில் அறிமுக கருதி 2 நிமிடம் 1 நிமிடம் முடிச்சிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா நிற்கிறோம், ஒன்னா விட சுப உதயகுமாருக்கு பின்னால் இருக்கிறார். எனவே சுப உதயகுமார் அவர்களை நீ தனி மனிதனாக எண்ணிவிடாதே. நெல்லையை பாதுகாப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போராளி, எத்தனை வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகளை பதிவு செய்தீர்களே, பின்வாங்கினாரா? நூற்றுக்கணக்கான நெருக்கடிகளை திணித்தீர்களே. வெளிநாட்டிலே பணம் வாங்கிவிட்டு இப்படி எல்லாம் பேசுகிறார் என்று பழி சொல்லை சுமந்தினீர்களே. இவை இந்த சொன்ன குற்றச்சாட்டுகள் எங்கே போனது? தவிடுபடியானது. ஏனென்றால் போராட்டம் மக்களுக்கானது. அந்த போராட்டத்தை நெஞ்சுறுதியோடு உண்மையாக எதிர்கொண்டவர் தோழர் சுப உதயகுமார். அதனாலதான் இன்றைக்கும் களத்திலே நிற்க முடிகிறது. எனவேதான் சுப உதயகுமார் அவர்கள் தொடங்கி இந்த போராட்டம் கூடங்குளம் அணு உலை திட்டம் முடிகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். சுப உதயகுமார் அவர்களுக்கு பின்னால் என்றைக்கும் தமிழ் புலிகள் கட்சி கரத்தை நீட்டி உங்களுக்கு பின்னால் அணிதிரளும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சுப உதயகுமார் அவர்கள் எடுக்கிற இந்த போராட்டம் நெல்லை வாழ் மக்கள் மட்டுமல்ல, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் எல்லாம் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் எல்லாம் என்ன எண்ணி கொண்டிருக்கிறோம், உலகம் வேகமா இயங்கிட்டு இருக்கு, நாடு வேகமாக போயிட்டு இருக்கு, பிஜேபிக்கார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அறிவியலுக்கு எதிராக இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் கொண்டு வரோன்றான்,
நாட்டில் மக்கள் பெருகிட்டாங்க, நாடு பெருகிருச்சு, அவங்களுக்கு மின்சாரம் வேண்டாமா? அப்ப அறிவியலுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்றமே. மின்சாரம் தயாரிப்பதற்கு ஏராளமான திட்டங்கள் எங்கத்தையே இருக்கு. கதிர்வீச்சின் மூலமாக எங்கள் மக்களை கொன்று குவித்து விட்டு மின்சாரத்தை நீ யாருக்கு தர போற? ஏற்கனவே தமிழ்நாடு பல விஷயத்துல தண்ணீரைத்தான் இருக்கிறோம். எங்களை அழித்து விட்டு பிற மாநிலத்தவர்களுக்கு, எங்களை அழித்து விட்டு பிற நாட்டவருக்கு மின்சாரத்தை தருவதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்க முடியாது என்பதற்கான போராட்டமாக இதை உணர வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரே ஒரு செய்திதான், எதிர்கால தலைமுறைக்கு நாம் என்ன எதை விட்டு விட்டு போகிறோம்? சாதாரண ஒரு குடும்பத்துல தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு கல்வியை தரணும், செல்வத்தை தரணும், சொத்து சொல்லத்தை தரணும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு, அந்த தலைமுறைக்கு எதையாவது விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் சொத்தை விட்டு போகலாம், நீங்க அவங்களுக்கு கல்வியை தரலாம், நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தரலாம், ஆனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் தரக்கூடிய அந்த தலைமுறை வாழுவதற்கு ஒரு நல்ல நாடு இருக்க வேண்டாமா? வாழுவதற்கு நல்ல நிலம் இருக்க வேண்டாமா? நிலம் இல்லாமல் மக்கள் எதை எங்கே வாழப் போகிறார்கள்? எனவேதான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் கல்வியை தர வேண்டும் என்று விரும்புவதைப் போல, நீங்கள் சொத்துக்களை தர வேண்டும் என்று விரும்புவதைப் போல, இந்த நல்ல ஒரு நாட்டை, நல்ல ஒரு தமிழ் தேசத்தை தர வேண்டும் என்கிற உணர்ச்சியும் மிக முக்கியமானது. எனவேதான் நல்ல தமிழ் தேசிய அரசியலை இங்கே முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ் தேசிய அரசியலிலே நாம் நேர்த்தியாக இருப்பதை மட்டுமல்ல, தெளிவாக இருக்க வேண்டும் என்பதும் இதற்குள்ளாக அடங்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியலோடு களமாடுகிற போதுதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான ஒரு போராட்ட அரசியலை விட்டுவிட்டு செல்ல முடியும் என்கிற அடிப்படையிலே அடுத்த தலைமுறை நல்ல காற்றோட்டத்தோடு, நல்ல சுதந்திர தமிழ் தேசிய மண்ணிலே அடுத்த தலைமுறை உலாவ வேண்டும் என்று சொன்னால், இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய இந்த நச்சு திட்டங்களுக்கு எதிராக போராடுவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா சுப உதயகுமார் அவர்கள் எடுத்த இந்த போராட்டம் வெல்லும், அதற்கு பின்னால் தமிழ் புலிகள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.